அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவிகளே, இப்போது நாம் எடுத்துக்காட்டு சரி பயிற்சி 1.5க்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்க இருக்கிறோம். பயிற்சி 1.5க்கான எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்க இருக்கிறோம். அந்த கணக்குகளை பார்ப்பதற்கு முன்னாடி சார்பு கணக்கு தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார்புனா என்ன திரும்ப ஒருக்க யாகப்படுத்துவோம். சார்பு, சார்பு என்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சார்பு என்ற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்னு பேர், எஃப்னு சொல்லுவாங்க. சரி, சார்பு என்றால் என்ன, அது எப்படிலாம் குறிப்பிடப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சமன்பாடு இருக்கும், 2x + 3 அல்லது 5x² அல்லது 5m² + 2m + -7 அப்படின்னு இருக்கும். இப்படி ஒரு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருந்தால் அது சார்பு. சார், சார்பு சார்புனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கோம்னா, சார்பை பற்றி பார்த்துட்டோம். ஒரு அதாவது மதிப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகுதியில் ஒரே ஒரு நிழல் இருந்தால் அது சார்பு அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த சார்பு எப்படி குறிப்பிடப்படும் அப்படின்னா ஒரு சமன்பாடாக குறிப்பிடப்படும். சரியா, இப்போ சார்புனா என்ன, ஒன்றை சார்ந்து இன்னொன்று, அதுக்கு பேர் தான் சார்பு. உதாரணம், கடையில் ஏதாவது ஒரு பலசர கடையிலோ மளிகை கடையிலையோ மார்க்கெட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்க போகிறோம். ஒரு பொருள் வந்து 20 ரூபான்னா, உதாரணமாக ஒரு கிலோ கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ கத்திரி 40 ரூபான்னு வச்சுக்கிடோமா. அப்போ 2 கிலோ கத்திரிக்காய் 80 ரூபா, 3 கிலோ கத்திரிக்காய் வந்து 120 ரூபா, இப்படி வரும், 120 ரூபா. இப்போ இது இந்த விஷயங்களை நல்லா கவனிங்க. 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ கூடும்போது அதை சார்ந்து விலையும் என்ன செய்து கூடுது. அப்போ ஒன்றை சார்ந்து இன்னொன்று, இதுக்கு பேர் தான் சார்பு. இதை சார்ந்து அது, அதை சார்ந்து இது. இப்போ சார்புன்னா ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்கணும். இப்போ நம்மளுடைய சார்பு என்ன அப்படின்னா f(x) g(x) என்பது நம்மளுடைய சார்பாக இருக்கும். இப்போ சார்புகளின் சேர்ப்புங்கிற தலைப்பில் நம்ம ஒன்றை பார்க்க போகிறோம். சார்புகளின் சேர்ப்புனா என்ன, உதாரணமாக ஏ கணம் பி கணம் சி கணம். இப்போ உதாரணமாக ஏலிருந்து பிக்கு போகுது, பியிலிருந்து எங்கே போகுது அப்படின்னா ஜிக்கு போகுது, சிக்கு போகுது. சார்புகளின் சேர்ப்பை எப்படி வரையறுக்கிறது அப்படின்னு ஒரு பார்ப்போம். ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்தாங்க, அதை வாசி பாருங்க. ஒரு ஓட்டுநர் மகிழுந்தும் வேகத்தை கட்டுப்படுத்தும் போது எரிபொருள் பாயும் அளவு குறைத்து மகிழுந்தின் வேகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. இதே போல இரண்டு சார்புகளின் சேர்ப்பு ஒரு தொடர் விளைவை ஏற்படுத்தும் செயலாகும். இரண்டு சார்புகளின் சேர்ப்பு, சார்புன்னா நம்ம இதுவரைக்கும் ஒன்று தான் பார்த்துருக்கோம், f(x) = 2x + 3, இது ஒரு சார்பு. இதுல இன்னும் ஒன்று g(x) = 4x² + 5 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ரெண்டு சார்பையும் ஒன்றுக்கு ஒன்று சேர்க்க போறேன். இந்த ரெண்டு சார்பையும் ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்க்கும்போது அது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு தொடர் விளைவை ஏற்படுத்தும். அது என்ன சார் தொடர் விளைவு அப்படின்னு நம்ம பார்த்தா, உதாரணமாக ஒரு பஸ் வேகமாக போய்கிட்டு இருக்கு, அது ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் அல்லது 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பஸ்ஸோ காரோ ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு வையன், ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற பஸ்ஸை நிப்பாட்டணும் அப்படின்னா டிரைவர் என்ன செய்கிறாரு, அவர் காலுக்கு அடியில் உள்ள அந்த பிரேக்கை மிதிக்கிறார். பிரேக்கை மிதித்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரேக் வந்து பெட்ரோல் டேங்கோடு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்ரோல் டேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோலை அந்த பிரேக்லேருந்து அமுத்தப்பட்ட அந்த விசையானது பெட்ரோலுடைய போகக்கூடிய அளவை கம்மி பண்ணும். அப்போது இங்கே கொடுக்கப்பட்ட அந்த விசை அதை சார்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெட்ரோலுடைய அளவு கம்மியாயிருக்கு. அப்போ இது f(x). டிரைவரு அந்த பிரேக்கு மிதித்த உடனே அந்த சார்பினுடைய விளைவு பிரேக் முன்னோக்கி அமுங்குது, அந்த விசையானது அந்த பெட்ரோல் டேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோலை குறைக்குது, அளவை குறைக்குது. இது முதல் சார்பினுடைய விளைவு. சரி, பெட்ரோலுடைய அளவை குறைச்ச உடனே என்ன நடக்கும், இன்ஜினுக்கு போகிற பெட்ரோல் அளவு குறைஞ்ச உடனே இன்ஜின் சுழலக்கூடிய வேகம் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா குறைஞ்சிடும்.
அப்ப இது ரெண்டாவது சார்பு, அது ஜி ஆஃப் எக்ஸ். அதைத்தான் இங்க சொல்லியிருக்கான். அந்த எரிபொருள்லாம் இங்க பெட்ரோல், அதை பாயும் அளவு குறைந்து மகிழுந்தின் வேகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு முதல் சார்பு என்னது அப்படின்னா பிரேக் மிதிக்கிறது, அதனுடைய விளைவு பெட்ரோல் அளவு கம்மியாகுது. ரெண்டாவது சார்பு என்னன்னா பெட்ரோல் அளவு கம்மியானோடனே இன்ஜின் சுழலக்கூடிய வேகம் வந்து குறைஞ்சி பஸ்ஸினுடைய வேகம் என்ன செய்து குறைவு. இது ரெண்டாவது சார்பினுடைய விளைவு. அப்போ ஒன்னை சார்ந்து இன்னொன்று அப்படிங்கிறது இரண்டு சார்புடைய சேர்ப்பு. முதல்ல ஒரு சார்பு, அதனுடைய விளைவாக இன்னொரு சார்பு, அந்த இதில் மாற்றம் ஏற்படுது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இரண்டு சார்புகளின் சேர்ப்பு. இந்த இரண்டு சார்புகளின் சேர்ப்பு நம்ம எப்படி வழங்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வழங்க போறோம். எஃப் என்பது ஏலிருந்து பிக்கு ஒரு சார்பு போகுது, ஜி என்பது பியிலிருந்து சிக்கு இன்னொரு சார்பு. ரெண்டுமே வெவ்வேறு சார்பு, நல்லா கவனிச்சிடுங்க. அதை ரெண்டையும் எப்படி தொடர்பு படுத்துறோம் அப்படின்னா எஃப் என்பது ஏலிருந்து பிக்கு போகுது, ஜி என்பது பியிலிருந்து சிக்கு போகுது. அது ரெண்டையும் எப்படி தொடர்பு படுத்துறோம் அப்படின்னா ஜி டாட் எஃப் அப்படின்னு தொடர்பு படுத்துறோம். ஜி டாட் எஃப். அப்ப ஜி டாட் எஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜி என்ற சார்பானது எஃப் என்ற சார்பின் வழி வந்தது அப்படின்னு அர்த்தம். இது எப்படி வழங்கிக்கிறது அப்படின்னா முதல்ல எப்படி ஃபார்மேட் போடுறோம் அப்படின்னா ஜி போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுடுங்க எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த ப்ராக்கெட்டை மூடிடுங்க. அப்போ ஜி டாட் எஃப்னா நம்ம எப்படி தான் இனிமேல் போடணும் அப்படின்னா ஜியை வெளியே போட்டுருங்க ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க எஃப் ஆஃப் எக்ஸ்னு போடணும். சரி அப்போ இப்படி வழங்கிடுங்க, எஃப் டாட் ஜினா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல எஃப்ஐ வெளியே போட்டுக்கணும், அடுத்து ஜி ஆஃப் எக்ஸை உள்ள போட்டுக்கணும் பெரிய ப்ராக்கெட். இது எஃப் டாட் ஜி, ஜி டாட் எஃப்புக்கு இப்படி விட, இது எஃப் டாட் ஜிக்கு இப்படி விட. அப்போ இது எஃப் டாட் ஜி மாற்றி போட்டால் ஜி டாட் எஃப். இந்த இரண்டும் எப்போது ஒன்றா இருக்கிறது இல்லை, இதனுடைய விடையும் எஃப் டாட் ஜியுடைய விடையும் ஜி டாட் எஃப்னுடைய விடையும் ஒன்றா இருக்கிறது இல்லை, அது நேராக கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ சார்பு சார்புனா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இரண்டு சார்புகளின் சேர்ப்பு தான் பார்த்துருக்கோம். ஒரு சார்பு மற்றொரு சார்பினுடைய மாற்றத்துக்கு காரணமாக இருந்தால் அது இரண்டு சார்பினுடைய சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். காம்போசிஷன்னா சேர்ப்பு, இரண்டு சார்புகளின் ஃபங்க்ஷன்னா சார்பு, இரண்டு சார்புகளின் சேர்ப்பு. சரி அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், வரையறை பார்த்துருந்தோம். வரையறை எப்படி பார்த்துருந்தோம், எஃப் என்ற சார்பு ஏலேருந்து பிக்கு போகுது, ஜி என்ற சார்பு பியிலேருந்து சிக்கு போகுது. இந்த ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா எஃப் மற்றும் சி சார்புகளின் சேர்ப்பு ஜி டாட் எஃப்ஐ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் சீக்குவல் டு ஜி ஹோல் ப்ராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்று என்ன செய்கிறோம், வரையறுக்கிறோம். சரி சார் இது அந்த கணக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் கணக்கு தான், ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியான கணக்கு தான். நம்ம ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபார்முலா போடுங்க, ஞாபகம் இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபார்முலா. உதாரணமா அஞ்சு எக்ஸ் மைனஸ் மூணு அப்படின்னு வச்சுக்கிடும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் ரெண்டை போடுறேன், இப்போ என்ன நடக்கும், அப்போ எஃப் ஆஃப் ரெண்டு, இந்த ரெண்டை எக்ஸுக்கு பதிலாக போடுறோம். அப்போ என்ன என்ன செய்வோம், அந்த சமன்பாட்டில் எங்கேயெல்லாம் எக்ஸு வருதோ அங்கேயெல்லாம் என்ன தான் போடணும், ரெண்டு தான் போடணும். அப்போ அஞ்சு அந்த சார்பு எஃப் ஆஃப் ரெண்டுங்கிற சார்பு சார்பு சமன்பாட்டில் போடுறோம், முதல்ல என்ன இருக்குது அஞ்சு, அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக எத்தனை ரெண்டு மைனஸ் மூணு, அப்போ ஐ ரெண்டாக எத்தனை பத்து, பத்து மைனஸ் மூணு, பத்து மைனஸ் மூணுக்கு எத்தனை ஏழு, அப்போ எஃப் ஆஃப் ரெண்டோட விட ஏழு. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பில் ரெண்டு என்ற சார்பு உள்ள நுழைஞ்சி அதற்கான மாற்றத்திற்கான விடை வந்து எத்தனை ஏழு. இதே மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பில் ஜி ஆஃப் எக்ஸ் உள்ள நுழைகிறது. சரிதானா, முதல்ல கணக்கை கவனிங்க, முதல்ல எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு முதல்ல பாருங்க. எடுத்துக்காட்டு 1.19 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x+1. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பினுடைய சூத்திரம் வந்து 2x+1. ஜி ஆஃப் எக்ஸ் என்ற சார்பினுடைய விடை வந்து x²-2. ஏதானா கேள்வி என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா எஃப் டாட் ஜி எஃப்ஐயும் ஜிஐயும் சேர்த்து சொல்லுங்க. இன்னொன்று ஜி டாட் எஃப் ஜிஐ எஃப்ஐயும் சேர்த்து சொல்லுங்க. ரெண்டுக்கும் வெவ்வேறு விலை. முதல் கணக்கு பார்ப்போம், அதில் கணக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம கணக்கு செய்வோம். ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி இதை செய்ய போகிறோம். ரெண்டுக்கான ஃபார்முலா ஆகுது, இது என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ முதல் கணக்கு கவனிங்க, எஃப் டாட் ஜி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் எஃப் டாட் ஜி, அது எப்படி சொல்லணும் ஞாபகம் இருக்கா? எஃப் வெளியே போட்டுக்கணும், ஜி ஆஃப் எக்ஸை என்ன வச்சுக்கணும் உள்ள போட்டுக்கணும். சரியா, நல்ல கவனிங்க. இந்த ஒரு ஸ்டெப் விளங்கிட்டுனா இதில் வரக்கூடிய 1.24 வரைக்கும் ஈஸியாக விளங்கும். இந்த எஃப் டாட் ஜி எப்படி எழுதணும்? முதல்ல எஃப் வெளியே போட்டுக்கணும், டாட் வச்சுக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கணும், இந்த ஜியை வந்து எப்படி அடிக்கணும்? ஜி ஆஃப் எக்ஸ்னு அடிக்கணும். சரிதானா? சரி, சீக்வல் டு அடுத்த ஸ்டெப் கவனிங்க. அப்போ எஃப் வெளியே போட்டுட்டேன். சரியா, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இந்த ஜி ஆஃப் எக்ஸ் அது கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட? எக்ஸ் ஸ்குவேர்ட் மைனஸ் 2. அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்குவேர்ட் மைனஸ் 2 போடணும். எஃப் ஆஃப் 2 போடும்போது எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்கள, இங்கே என்ன இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கா? அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த இந்த விட இங்கே எழுதணும். அப்போ எக்ஸ் ஸ்குவேர்ட் மைனஸ் 2 எழுதியாச்சா? சரி, எல்லா மாணவர்களும் நல்லா கவனிக்கணும். இது என்ன சார்பு ஆயிடுச்சு இப்போ அப்படின்னா, உள்ள என்னன்னு எழுந்துட்டு போட்டு, இது என்ன சார்பு ஆயிடுச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஆயிடுச்சு. அப்போ இந்த சார்பினுடைய தன்மை எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஆயிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்புக்கு என்ன விட? எக்ஸை 2 பெருக்கி 1 கூட்டணும். இதை விட எக்ஸை 2 பெருக்கி 1 கூட்டணும். அப்போ எக்ஸ் என்பது என்னது? இங்கே உள்ள உள்ளது எக்ஸ். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்குவேர் மைனஸ் 2க்கு என்ன விடன்னா, அந்த எக்ஸை 2 பெருக்கணும். இதை எக்ஸ் இருக்குல்ல, இதை 2 பெருக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்குவேர் மைனஸ் 2 அதோட எதை கூட்டணும்? 1 கூட்டணும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஆச்சுனால எக்ஸை 2 பெருக்கி 1 கூட்டணும். இப்போ கவனிங்க, இந்த 2 வச்சு என்ன செய்யணும்? இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். அப்போ 2 × x² 2 × x² 2 × 2 ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 2 × 2 4 ப்ளஸ் 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பை கவனிங்க, 2 × x² அப்படி போட்டுடுறோம். நம்பரை வந்து கூட்டும்போது மைனஸ் 4 ப்ளஸ் 1, மைனஸ் 4 ப்ளஸ் 1 கழிச்சா மைனஸ் 3. அப்போ எஃப் டாட் ஜியோட விட வந்து 2 × x² மைனஸ் 3 பாருங்க. சரிதானா? சரி, இப்போ அடுத்த கணக்கு செய்ய போகிறோம். அது இதை விட ஈஸியான கணக்கு தான், ரெண்டாவது கணக்கு. ஒரு கணக்கை நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னா அந்த கணக்கை செய்கிறது ரொம்ப ஈஸி. முதல்ல அடுத்து எடுத்துக்காட்டு 1.19 ரெண்டாவது சப் டிவிஷன் பார்க்க போகிறோம். அது என்ன ரெண்டாவது சப் டிவிஷன்? ஜி டாட் எஃப் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ ஜி டாட் எஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரிதானா? சரி, முதல்ல அந்த சார்பு எப்படி எழுதணும் ஞாபகம் இருக்கா? வெளியே உள்ள ஜி அப்படி வச்சுக்கணும். சரியா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள உள்ள எஃப் எப்படி எழுதிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கணும். சரியா? சரி, அடுத்து ஜி போட்டாச்சா? சரி, வெளியே உள்ள ஜி அப்படி போட்டோம். இப்போ உள்ள உள்ள எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட? 2 x மைனஸ் ப்ளஸ் 1, அதை இங்கே எழுதணும். அப்போ 2 x + 1 சரியாச்சா? சரி, இது என்ன சார்பு ஆயிடுச்சு? இது என்ன சார்பு ஆயிடுச்சு? ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு ஆயிடுச்சு. சரியா? அப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட? உள்ள உள்ளதை எக்ஸை ஸ்குவேர்ட் பண்ணி அதுல இருந்து 2 கழிக்கும். அப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஆயிடுச்சு. இந்த சார்பு வந்து இந்த சார்பு ஆயிடுச்சு. அப்போ இந்த சார்புக்குள்ள வந்தோன்னா அந்த ஃபார்முலாவை போடணும். உள்ள உள்ள எக்ஸை ஸ்குவேர்ட் பண்ணி 2 கிடைக்கும். அப்போ உள்ள உள்ள எக்ஸ் என்னது? 2 x ப்ளஸ் 1. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் உள்ள உள்ள எக்ஸை ஸ்குவேர்ட் பண்ணணும். 2 x + 1 எல்லாரும் என்ன செய்யும் அப்படின்னா, இப்படி ஸ்குவேர்ட் பண்ணிடும். அப்படி செய்யக்கூடாது. 2 x + 1 ஸ்குவேர்ட் சொல்லக்கூடாது. ஏதாவது 2 நம்பர் இருந்துச்சா அதை ப்ராக்கெட் போட்டு அதை ஸ்குவேர்ட் பண்ணும். ஸ்குவேர்ட் பண்ணியாச்சா? மைனஸ் எத்தனை? 2. இப்போ இதை ஸ்குவேர்ட் பண்ணும்போது இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா என்ன சொல்லுறோம்? முதல்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இருக்கு? 2. அப்போ ஏ என்னது? 2 எக்ஸ். அப்போ ஏபி
2ab ndx into 1 அப்புறம் 1 square a square plus 2ab plus b square இந்த ஸ்கொயர்டு எதுக்கு வரும் இதுக்கும் இதுக்கும் வரும் அப்போ ரெண்டு ஸ்கொயர் எத்தனை நாலு நாலு எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரெண்டை வச்சு இதையும் இதையும் பெருக்கணும் ஈர் ஒன்னா ரெண்டு ஈர் ரெண்டா நாலு நாலு ஒன்னா நாலு இங்கே ப்ளஸ் இருக்கு ப்ளஸ்ஸை போட்டோம் நாலு எக்ஸ் ஒன்று ஸ்கொயர் எத்தனை தான் ஒன்று தான் மைனஸ் ரெண்டு இப்போ ஒன்றுலேருந்து ரெண்டை கழிக்க முடியாது ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கலாம் இது ரெண்டு ஒத்து ஒரு போய் கழிச்சிட்டோம்னா மற்ற எல்லாம் அப்படி தான் வரும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சா ஒன்று ரெண்டுக்கு நாலு மைனஸ் அப்போ வந்து இருக்கு நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன் சரிதானா அப்போ இதுதான் இரண்டு சார்புகளுடைய சேர்ப்பு ரெண்டு சார்புடைய சேர்ப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் முதல்ல ஆவத்திடுங்க எப்படி செய்யணும் முதல்ல ஜிஆர் ஜி டாட் எஃப்னா முதல்ல ஜிஏ வெளியே போட்டுக்கணும் ப்ராக்கெட் போட்டு எஃப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கணும் அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலாவை அதுக்குள்ளே போடுறோம் அப்படி போடும்போது அது ஜி ஆஃப் எக்ஸ் ஆகும் அந்த ஜி ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கானோ அதை மாதிரி விரிச்சிடும் உள்ள உள்ளது எக்ஸ் அதை மாதிரி விரிச்சிடணும் இதுதான் எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப்க்கான விடை சரிதானா சரி எப்போதும் எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஒன்றா இருக்காது சமமாக இருக்காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே முதல்ல படிச்சிட்டோம் அந்த மேற்கொண்ட அதுக்கு இங்கே குறிப்பு சொல்லியிருக்கா ஏது பொதுவாக ஏதேனும் இது சார்புகள் எஃப் டாட் ஜிக்கு எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஆகும் ரெண்டும் பரிமாற்று பண்பு சார்புகளின் சேர்ப்பு செயலி பரிமாற்று விதியை பூர்த்தி செய்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ எடுத்துக்காட்டு 1.20 ரொம்ப சிம்பிளான கணக்கு இதில் வேற எதுவும் செய்ய போகிறது இல்லை சிம்பிளான கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரெண்டு எக்ஸ் ஸ்குவேர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு இரு சார்புகளையும் சேர்ப்பாக குறிக்கும் ரெண்டு சார்பாக குறிக்கணும் உதாரணமாக ஏதாவது இருக்கா எஃப் டாட் ஜி அப்படின்னு ரெண்டு சார்பு சொன்னோம்ல சேர்த்து சொன்னோம்ல இந்த மாதிரி சேர்த்து சொல்லலாம் எஃப் டாட் ஜியோ எஃப் டாட் எஃப்ஓ எப்படியோ ஏதோ ஒன்று ரெண்டு சார்பாக சேர்த்து சொல்லணும் சரியா இல்லை வேற ஒன்று நம்ம சொல்ல போகிறதில்ல இந்த இருக்குல்லப்பா உள்ள உள்ளதை இந்த இருக்குல்ல உள்ள உள்ளதை எக்ஸ் எஃப் டூ எக்ஸ்னு வச்சுக்கணும் இந்த உள்ள உள்ளதை எஃப் டூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் வெளியே உள்ளது இருக்குல்ல இந்த ரூட்டு இந்த ரூட் எக்ஸை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன்றுன்னு வச்சுக்கணும் எஃப் ஆஃப் ஒன் எக்ஸ் எஃப் ஒன்று ஒன் ஆஃப் எக்ஸ் ரூட் எக்ஸ் உள்ள உள்ளது எப்படி வச்சுக்கிடுவோம் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் இது எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இந்த ரூட்டை உள்ள உள்ளதை இப்படி வச்சுருக்கோம் அப்போ அப்படி வச்சதுக்கப்புறம் நல்ல கவனிங்க திரும்ப சொல்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த சார்பு இந்த சார்பை ரெண்டு சார்பினுடைய சேர்ப்பாக குறிக்க சொல்லியிருக்கான் சரிதானா ரெண்டு சார்பினுடைய சேர்ப்பாக குறிக்க சொல்லியிருக்கான் இப்போ உள்ள உள்ளத எஃப் டூ ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கணும் வெளியே உள்ள அந்த ரூட்டை எஃப் ஆஃப் ஒன்று எக்ஸ்னு வச்சுக்கணும் சரியானா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கணக்கு எழுதுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரெண்டு எக்ஸ் ஸ்குவேர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு சரி உள்ள உள்ளதை எப்படி வச்சுருக்கோம் உள்ள உள்ளது எஃப் டூ ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கோம் அப்போ இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக எதை போடுறேன் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் போடுறேன் அப்போ ரூட் போட்டாச்சா இந்த ரூட்டை எப்படி வச்சுருக்கோம் ரூட்டை வந்து எஃப் ஆஃப் ஒன்று எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கோம் சரிதானா அப்போ இந்த ரூட்டு போட்ட உடனே நான் என்ன செய்கிறேன் அடுத்தது அந்த ரூட்டை தூரம் எடுக்கிறேன் அந்த ரூட் என்பது என்னது அப்படின்னா எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் அப்போ ரூட் வந்து என்னது எஃப் ஆஃப் ஒன்று சரி எஃப் ஒன் ஆஃப் உள்ள உள்ள என்னது அப்படின்னா எஃப் டூ ஆஃப் எக்ஸ் அப்போ எத்தனை சார்பாக எழுதிட்டேன் நான் ரெண்டு சார்பினுடைய சேர்ப்பாக அதை எழுதிட்டேன் ரொம்ப சிம்பிள் கணக்கு தான் திரும்பவும் சொல்கிறேன் நல்லா கவனிங்க கொடுக்கப்பட்ட சார்பு வந்து இதுதான்பா சரியா கொடுக்கப்பட்ட சார்பு இதுதான் இந்த சார்பு தான் இந்த சார்பை இரு சார்புகளையும் சேர்ப்பாக குறிக்க சொல்லியிருக்கேன் நான் உள்ள உள்ளதை எஃப் டூ ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கேன் வெளியே உள்ள ரூட்டை எஃப் ஆஃப் ஒன் சார் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கேன் அப்போ முதல்ல அந்த சார்பை எடுத்து எழுதுறேன் இந்த உள்ள உள்ளதுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல எஃப் டூ ஆஃப் எக்ஸ் போடுறேன் வெளியே உள்ள ரூட் என்னது எஃப் ஆஃப் ஒன்று அப்போ ரூட் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஒன்றுன்னு போடுறேன் ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன் அப்போ மொத்தம் எத்தனை சார்பாகிடுச்சு
ரெண்டு சார்பு. இப்ப சிம்பிள் கணக்கு தான் திரும்பவும் இருக்கு, நல்ல கவனி சரியா. அடுத்த கணக்கு என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.21. இதுல கணக்கை வாசிக்கிறேன். தெரியாத நம்பர் வந்தது. இந்த கணக்குல மட்டும் ஒண்ணு, எல்லா கணக்குலையும் ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில கணக்குல என்ன செய்யலாம், ரெண்டும் ஒன்னா வரல, பரிமாற்று பண்பு ஒன்னா வரலாம். எப்டாட் ஜி கண்டுபிடிச்சா அந்த விடையும், ஜிடாட் எஃப் கண்டுபிடிச்சா அந்த விடையும் சமமா வரலாம். இதே அப்படின்னா இந்த ஜிஆபெக்ஸ்ல கேன்னு ஒரு நம்பர் வருதுல, தெரியாத நம்பர், அதனுடைய மதிப்பு கேட்கலாம் சரியா. கண்டிஷனை படி நம்ம இந்த கணக்கு செய்வோம். முதல்ல எப்டாட் ஜி ஜிடாட் எஃப் சமம் சொல்லிருக்காங்கல்ல, முதல்ல எப்டாட் ஜி கண்டுபிடிப்போம். எப்டாட் ஜி எப்படி செய்யணும், ஃபார்முலா ஆகாம இருக்கா, எஃப்ஆபிஎஸ் இந்த ஃபார்முலா, ஜிஆபிஎஸ் இந்த ஃபார்முலா. முதல்ல எப்டாட் ஜி சீக்குவல் டு ஜி டாட் எஃப், அந்த கணக்குலேருந்து ஆரம்பிப்போம். சரி, எப்டாட் ஜினா என்ன செய்யணும், முதல்ல எஃப் வெளியே போட்டுக்கணும், ஜியை வந்து ஜிஆபிஎஸ்ன்னு எழுதிக்கணும் சரிதானா. ப்ராக்கெட் சீக்குவல் டு அந்த பக்கம் ஜி டாட் எஃப்னா என்ன செய்யணும், ஜியை வெளியே போட்டுக்கணும், ப்ராக்கெட் போட்டு எஃப் வந்து எப்படி எடுக்கணும், எஃப்ஆபிஎஸ்ன்னு எடுக்கணும் சரிதானா. அடுத்தது வெளியே உள்ள எஃப் அப்படி வச்சுட்டு இந்த ஜிஆபிஎஸ்க்கான விடையை இந்த இருக்குல்ல, இந்த விடையை இங்கே போட்டு இதுக்குள்ள போடுங்க, இதுக்கு பதிலாக போடுங்க. அடுத்து எஃப்ஆபிஎஸ்க்கான விடை இந்த இடத்துல, எஃப்ஆபிஎஸ்க்கான விடையை இந்த விடையை போடுங்க சரிதானா. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இப்ப எஃப்ஆபிஎஸ்க்கான விட வந்து 2x+k சிக்கல் டு ஜி அப்படி போடுங்க. இந்த எஃப்ஆபிஎஸ்க்கான விட வந்து இந்த இருக்கு 3x-2. இப்ப எல்லாரும் என்ன கவனிக்க வேண்டிய அப்படின்னா, எல்லா விடையும் போட்டதுக்கு அப்புறம் வெளியே என்ன சார்பு இருக்கோ அந்த சார்பாக உள்ள விட மாறி, உள்ள எக்ஸ் மாறி. இப்ப இந்த கணக்குல வெளியே என்ன இருக்கு, எஃப் இருக்கு சரிதானா. அந்த எஃப், அந்த எஃப்புக்குள்ள உள்ள எல்லா நம்பரும் எதே மாதிரி அப்படின்னா, அது எக்ஸ், உள்ள உள்ள எல்லா நம்பரும் எக்ஸ்னு வச்சுக்கிடும். அந்த எஃப் என்ற அந்த உள்ள உள்ள நம்பரு இந்த எஃப்ஆபிஎஸ்க்கு விட இருக்குல்ல, இதே மாறி மாறி அந்த உள்ள எக்ஸ மூணால பெருக்கி ரெண்டை கழிக்கணும். இதாவது அப்ப உள்ளது எக்ஸ், அதை என்ன செய்யறோம், மூணால பெருக்கி இதுக்கு விட சொல்ற. இப்போ எஃப் ஆப் எக்ஸ் என்ற சார்பு அதனுடைய சார்புக்கான விடைக்கு சமமா இருக்கும். அப்ப உள்ள இது ஃபுல்லா எக்ஸ், அப்ப எக்ஸ மூணால பெருக்கி எக்ஸ் என்பது என்னது 3x+k, இதை ஃபுல்லா பெருக்கணும், மூணால பெருக்கணும். முடிஞ்சிச்சா, 3x இது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, -2. இப்படி போட்டா இந்த சார்புக்கான விட கிடைக்கும். அடுத்த சைடுல ஜி, ஜி ஆஃப் எக்ஸ் ஆயிடுச்சு, உள்ள உள்ளது எல்லாம் எக்ஸ். அப்ப இது ஜி ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானதுனால அதனுடைய விடை வந்து உள்ள உள்ள அந்த எக்ஸ ரெண்டால பெருக்கி எதை கூட்டணும், கே கூட்டணும். இப்ப உள்ள உள்ள எக்ஸ் என்னது, 3x-2, அதை ரெண்டால பெருக்கி எதை கூட்டணும், அதோட கே கூட்டணும், +k. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த மூணை வச்சு இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், 3x+3k-2. இங்க 2-3 6x சீக்குவல் டு சீக்குவல் டு 2-3 6x -+ -2 4. இந்த ரெண்டை வச்சு இதையும் பெருக்கணும், -4+k சரியா. அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடும், நம்பரை மட்டும் ஒரு சைடும் கே ஃபுல்லா எக்ஸ் ஒரு சைடு கே ஒரு சைடு கொண்டு வரும். அப்ப அந்த 6x இங்க வரும்போது -6x ஆயிடும். அங்க ஏற்கனவே ஒரு 6x இருக்கு, அந்த பக்கம் உள்ள 6x இந்த பக்கம் -6x ஆயிடும். இந்த பக்கம் கே இருக்கு, கே தான் பெருசு, அப்ப சின்ன கே இந்த பக்கம் கொண்டு வரும். இந்த பக்கம் 3k
இந்த பிளஸ் கே இந்த பக்கம் வரும்போது மைனஸ் கேன் ஆயிரும். இந்த மைனஸ் ரெண்டு அந்த பக்கம் போகும்போது பிளஸ் ரெண்டாயிரம். அந்த பக்கம் ஏக்கில் என்ன இருக்கு? மைனஸ் நாலு பிளஸ் ரெண்டு. சரியா? பிளஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஆர் எக்ஸ் அடிவிட்டு போயிடும். மூணு கேல இருந்து ஒரு கே கிடைச்சா ரெண்டு கே தப்புல. சரியா? சரி, மைனஸ் நாலு பிளஸ் ரெண்டை கூட்டினா மைனஸ் ரெண்டு. நம்மளுக்கு தேவை வந்து கே தான் வேணும். கேயோட ரெண்டு பெருக்குது. அப்ப அந்த பக்கம் போனா என்ன செய்ய வகுக்கும்? அப்ப கே சீக்குவல் டு மைனஸ் ரெண்டு பை பிளஸ் ரெண்டு. ஓரண்ட் ரெண்டு ஓரண்ட் ரெண்டு மைனஸ் ஒன்று. அப்போ கேக்கு விட வந்து மைனஸ் ஒன்று இந்த இருக்கு விட. அப்போ இந்த கணக்கில் ரெண்டாவது கணக்கில் எஃப்டாட் ஜி கொண்டு எஃப்டாட் ஜி சி கொண்டு ஜி டாட் எஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டு சமன் சொன்னால் தெரியாத மதிப்பு கேயினுடைய மதிப்பு நம்ம என்ன செஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கணக்கை நிப்பாட்டி திரும்ப ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். கணக்கு ஈஸியான கணக்கிட்ட தெரியாதுன்னா கேளுங்க. இதுதானா? அப்போ இரு சார்புடைய சேர்ப்பு எப்போதும் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில கணக்கில் சமமாக இருந்து அதில் தெரியாத மதிப்பை கேட்பாங்க. ரெண்டையும் சமப்படுத்தணும். ஒரு சார்புக்குள்ள இன்னொரு சார்பு நுழைஞ்சா அது அந்த சார்புடைய பண்பத்தை என்ன செஞ்சிடும்? ஏற்றுக்கிடும். இதை ஆவச்சிடும். இதுதானா? அடுத்த எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு. ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு இது அதே கணக்கு தான். F dot F of K is equal to 5, F of K is equal to 2K minus 1 எனில் K இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். F dot F of K is equal to 5, F of K is equal to 2K minus 1 எனில் K இன் மதிப்பை காண்க. முதல்ல கணக்கில் என்ன கொடுத்துருக்கேன்? இந்த ரெண்டு சார்பு சேர்ந்தாப்பில் கொடுக்கானே அதுலேருந்து கணக்கான வைப்போம். அப்போ அதுலேருந்து கணக்கான வைப்போம். F dot F of K is equal to எத்தனை? 5. சரியா? சரி, இப்போ எஃப் ஆஃப் வெளியே உள்ள எஃப் ஆஃப் போட்டுக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கணுமா? இந்த எஃப் ஆஃப் கே என்னது கணக்கில் பாருங்க. எஃப் ஆஃப் கே என்னது? ரெண்டு கே மைனஸ் ஒன்று. அப்போ இந்த எஃப் ஆஃப் கேக்கு பதில் அதனுடைய விடையை போடலாமா? ரெண்டு கே மைனஸ் ஒன்று சிக்கல் டி விட எவ்வளவு? அஞ்சு. சரியானா? சரி, இது என்ன சார்பு ஆயிடுச்சு? எஃப் ஆஃப் கேங்கிற சார்பு ஆயிடுச்சு. அப்போ எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் கே இது உள்ள என்ன நம்பர் தான் இருக்கட்டும், இது வந்து வெளியே உள்ள எஃப்னுடைய சார்பாயிடும். அப்போ எஃப்னுடைய சார்புக்கு என்ன விட? உள்ள உள்ள கே நம்பரை ரெண்டால் பெருக்கி ஒன்றை கிடைக்கணும். அப்போ உள்ள உள்ள நம்பர் என்னது? இந்த இருக்கு. அதை ரெண்டால் பெருக்கணும். ரெண்டு கே மைனஸ் ஒன்று, அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்றை கிடைக்கணும். சீக்குவல் எவ்வளவு? அஞ்சு. இந்த ரெண்டை வச்சு இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும். ரெண்டு இன்டு ரெண்டு நாலு கே மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று சீக்குவல் டு அஞ்சு. சரிதானா? சரி, அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா, இப்போ நாலுக்கு மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் மூணு. அப்போ நாலுக்கு மைனஸ் மூணு சீக்குவல் டு அஞ்சு. சரியா? அப்போ நாலுக்கு மைனஸ் மூணு அஞ்சுனா என்ன? இந்த மைனஸ் மூணு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் மூணு ஆயிரும். அப்போ நாலுக்கு சீக்குவல்ட்டு அஞ்சு ப்ளஸ் மூணுன்னு வரும் எட்டுன்னு வரும். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? கே வேணும். இங்கே பெருக்கக்கூடிய நாலு அந்த பக்கம் போனால் வகுக்கும். அப்போ கே சீக்குவல்ட்டு எட்டு பை எத்தனை? நாலு. ஒரு நாள் நாலு இரு நாங்க எட்டு கேக்கு விட எத்தனை அப்படின்னா ரெண்டு. இதுதானா? கேக்கு விட ரெண்டு. அப்போது இந்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளான கணக்கு தான். மதிப்பு கேட்டுக்கான் சேர்ப்பு கணக்குல இருந்து கணக்கு ஆரம்பிக்கணும். ஏதனா இதுல இருந்து ஆரம்பிச்சிடணும். எஃப் ஆஃப் போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுக்கணும், அஞ்சு போட்டுக்கணும். எஃப் ஆஃப் கேக்கு போல என்ன போடணும்? இதை போடணும். அது என்ன சார்பாயிரும்? எஃப் என்ற சார்பாயிரும். எஃப் என்ற சார்புக்கு என்ன விட? உள்ள உள்ள அந்த கே அந்த நம்பரை ரெண்டால பெருக்கி ஒன்ன கழிக்கணும். அதுக்கப்புறம் விடையை கண்டுபிடிச்சோம். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கு இது சம்மந்தப்பட்ட சார்பு சம்மந்தப்பட்ட சேர்ப்பு சம்மந்தப்பட்ட கணக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நான் அடுத்து என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, மூணு சார்பினுடைய சேர்ப்பு. மூன்று சார்பினுடைய
சரி, இதுவரைக்கும் ரெண்டு சேர்ப்பு சேர்ப்பு தானே பார்த்தோம், எஃப் டாட் ஜி, அப்புறம் என்னது ஜி டாட் எஃப், இந்த ரெண்டு சார்புடைய சேர்ப்பு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஃப் அப்படிங்கிற ஒரு சார்பு, ஜிங்கிற சார்பு, அப்புறம் ஹைஜிங்கிற சார்பு, இந்த மூணு சேரப்போ எப்படி சேரப்போகுது அப்படின்னா, பரிமாற்று விதியில இல்லை, சேர்ப்பு பண்பு விதியில சேரப்போகுது. என்ன விதியில சேரப்போகுது? சேர்ப்பு பண்பு விதியில சேரப்பு. அப்ப எஃப் எஃப் டாட் இந்த விதி, இந்த விதி தான் இப்ப பார்க்க போறோம். எஃப் டாட் ஜி டாட் ஹைச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட், முதல்ல இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அப்புறம் எதை சேர்க்கிறோம், எஃப் சேர்க்கிறோம். அடுத்த கணக்கில் இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அதுக்கடுத்து ஹைச் சேர்க்கிறோம். எஃப் டாட் ஜி பிராக்கெட் டாட் ஹைச். ஒரு கணக்கில் எஃப் என்ற சார்பு ஏலேருந்து பிக்கு போகுது, ஜி என்ற சார்பு பியிலேருந்து சிக்கு போகுது, ஹைட் என்ற சார்பு சியிலேருந்து சி பிக்கு போகுது. அப்போ ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து சிக்கு போகுது, சியிலேருந்து டிக்கு போகுது. இதுதான் மூன்று சார்பினுடைய சேர்ப்பு. ஏலேருந்து பிக்கு போகிறது எஃப் என்ற சார்பு, பியிலேருந்து சிக்கு போகிறது சி என்ற ஜி என்ற சார்பு, சியிலேருந்து டிக்கு போகிறது ஹைட் என்ற சார்பு. இந்த மூணு சார்பையும் இந்த வழியில் சேர்க்கிறோம். எஃப் டாட் ஜி டாட் எஃப் டாட் ஜி டாட் ஹைச் சீக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹைச் அப்படின்னு சேர்க்கிறோம். முதல்ல ஜி ஹைச்சையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா எஃப்ஐ சேர்க்கிறோம். எஃப் டாட் ஜி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா ஹைச்சை சேர்க்கிறோம். சரிதானா? இது மூன்று சார்புடைய சேர்ப்பு. நம்ம ஏற்கனவே இரு சார்புடைய சேர்ப்பு பார்த்துருக்கோம், அதை வச்சுட்டு மூன்று சார்புடைய சேர்ப்பு கணக்கை பார்க்க போகிறோம். எல்லாமே ஈச்சி கணக்கு தான், கணக்கு காணும். எடுத்துக்காட்டு 1.2 1.2.3 எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்புக்கு விட வந்து 2x+3 எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்புக்கு 2x+3 ஜி ஆஃப் எக்ஸ் சார்புக்கு 1லிருந்து 2x கழிக்கணும். ஹெச் ஆஃப் என்ற சார்பு ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸை 3 பெருக்கணும். இது ஆகுது. ஏனில் எஃப் டாட் ஜி டாட் ஹைச் சிக்கல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹைச். இதே ஆகும் சரியா? என்ன நிரூபுக அப்படின்னு கேட்கும். முதல்ல கொடுக்கப்பட்டதை திரும்ப அவருக்கு எழுதுங்க. கொடுக்க எதை நிரூபிக்க சொல்றானோ அதை திரும்ப ஈஸி கணக்கு தான், கணக்கு கவனிங்க. எஃப் டாட் பிராக்கெட் ஜி டாட் சீக்குவல் டு ஜி டாட் ஹைச் சீக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட்டு ஹைச். இந்த கணக்கை எப்படி நிரூபிக்கிறது, எப்படி இந்த கணக்கு செய்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறோம். முதல்ல இடது கை பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS, அப்புறம் வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு, வலது கை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டு சைடாக பிரிச்சுக்கிறோம். முதல்ல இந்த கணக்கு எடுத்து செய்யணும், அதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிடுவோம். அப்புறம் இந்த கணக்கு எடுத்து செய்வோம், அதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிடுவோம். ஈக்குவேஷன் 1, 2 எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அப்படி சமமாக இருந்தால் இது இதுவும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா எஃப் டாட் ஜி டாட் ஹைச் சிக்கல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹைச் என நிறுவப்பட்டது அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம், கணக்கு முடிவை எழுதிக்கலாம். சரியா? அப்போ முதல்ல இந்த கணக்கை ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி டாட் ஹைச்னு எழுதிக்கிட்டு முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறதுக்கு முன்னாடியோ அல்ல ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறதுக்கு முன்னாடியோ எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எதை செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்யணும். இந்த கான்செப்டை இந்த விதியும் மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுவும் செய்யணும் அப்படின்னா அதில் என்ன ப்ராக்கெட் இருக்கோ அதை செய்யணும். அந்த ப்ராக்கெட் உள்ள செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரணும், இங்கே ப்ராக்கெட் உள்ள செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரணும். சரிதானா? சரி, முதல்ல நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். அந்த கணக்கில் LHS எடுத்துக்கலாமா? அந்த கணக்கை செய்ய போகிறோம், கவனிங்க. 5 கணக்கு போயிடுது, ரொம்ப ஈஸியான கணக்கு. LHS சீக்குவல் டு எஃப் டாட் ப்ராக்கெட் ஜி டாட் ஹைச் எடுத்தாச்சா? சரி, ப்ராக்கெட்டில் இந்த இதை ரெஃபரன்ஷியல் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ப்ராக்கெட்டில் உள்ள செய்யணும். இதுதான் ப்ராக்கெட்டில் உள்ளது. அப்போ அதை நான் செய்கிறேன், ஜி டாட் ஹைச் இதை செய்கிறேன். அப்போ ஜி டாட் ஹைச் நான் ஏக்கில் பார்த்துருக்கோமா, ஞாபகம் இருக்கா? ரெண்டு சார்பு சேர்ப்பு இருந்தால் முதல்ல என்ன செய்யணும், வெளியே உள்ளதை அப்படி வச்சுட்டு
ஜி அப்படி வச்சுட்டு ப்ராக்கெட் போட்டு ஹைச் எப்படி எழுதணும், ஹைச் ஆப் எக்ஸ்னு எழுதணும். சரிதானா? சரி. அடுத்து வெளியே உள்ள ஜி அப்படி வச்சுட்டு இந்த ஹைச் ஆப் எக்ஸுக்கு விடை எழுதணும். ஹைச் ஆப் எக்ஸுக்கு என்ன விடை? 3x. எழுதியாச்சா? அப்ப ஜி ஆப் 3x ஆயிடுச்சு. இது என்ன சார்பா இப்ப மாறிடுச்சு, வெளியே என்ன இருக்கு, ஜி அதனுடைய சார்பா மாறி, அதனுடைய சார்புக்கு என்ன வர அப்படின்னா ஒண்ணுல இருந்து மைனஸ் போட்டு ரெண்டு போட்டுட்டு உள்ள உள்ள 3x பெருக்கணும். இது ஜி ஆஃப் எக்ஸா மாறிடுச்சு. இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கான விடை வந்து 1 - 2x. ஒண்ணுல இருந்து 2 - 2 போட்டுட்டு உள்ள உள்ள 3x கொண்டு பெருக்கணும். இதுல புரிஞ்சுதா? அப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஆயிடுச்சு. அதற்கான விடை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எத்தனை? 1 - 2. உள்ள உள்ள எக்ஸ் என்னது? 3x. அதை பெருக்கணும். 1 - 2 × x அதுக்கு ஜி ஆஃப் எக்ஸுக்கான விடை. அப்போ 1 - இந்த 2 கொண்டு பெருக்கும் போது 6x. இதுதான் எதோட விடை? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் உள்ள ஜி டாட் ஹைச்சுக்கு விடை. சரியா? அப்ப ஜி டாட் ஹைச்சுக்கு விட வந்து எத்தனை அப்படின்னா 1 - 6x. சரி, அடுத்து இங்க என்ன இருக்கு? வெளியே எஃப் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் ஜி டாட் ஹைச் என்பது எஃப் ஆஃப் ஜி டாட் ஹைச்சுக்கான விட என்னது? 1 - 6x. சரிதானா? 1 - 6x. இப்போ நல்ல கவனிங்க, அந்த விடையை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விடையாக உள்ள போட்டுகிட்டே வரணும். அப்போ ஜி டாட் ஹெச்சுக்கான விடை கண்டுபிடிச்சிட்டோம், எத்தனை? 1 - 6x. அந்த 1 - 6x நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 - 6x போட்டோம். இப்போ இந்த சார்பை கவனிங்க, இது உள்ள என்னம்னாலும் இருக்கட்டும், இது எந்த சார்பு ஆயிடுச்சு? எஃப் என்ற சார்பு ஆயிடுச்சு. அப்ப எஃப் என்ற சார்பு ஆச்சுன்னா அதுக்கான விடை என்ன அப்படின்னா அந்த உள்ள உள்ள எக்ஸ ரெண்டால பெருக்கி அதோட எதை கூட்டணும்? 3 கூட்டணும். உள்ள என்னன்னாலும் இருக்கட்டும், அப்ப அது எஃப் என்ற சார்பா மாறினதுனால அந்த உள்ள உள்ள எக்ஸ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ரெண்டால பெருக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஆனதுனால உள்ள உள்ள எக்ஸ ரெண்டால பெருக்கி 3 கூட்டணும். அப்ப 2 × உள்ள உள்ள எக்ஸ் என்னது? இது 1 - 6x பிளஸ் எதை கூட்டணும்? 3 கூட்டணும். அப்ப அடுத்த ஸ்டெப்பை கவனிங்க, இந்த ரெண்டை வச்சு இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும். அப்ப E1 - 2 - E6 - 12x பிளஸ் எத்தனை? 3. இப்போ 3 - 2 ஒத்த உறுப்பு. அப்போ 3 - 2 கூட்டினா 5 - 12x. இது ஈக்குவேஷன் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். 5 - எத்தனை அப்படின்னா 12x. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இது இருக்கு 5 - எத்தனை? 12x. சரி, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன செய்யணும் நாம இருக்கா? இந்த கணக்கை ரொம்ப சிம்பிள் கணக்கு தான், குழம்பிடக்கூடாது. குழம்பிட்டீங்கன்னா கணக்கு நிச்சயாது விளங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த இருக்கு எஃப் டாட் பிராக்கெட் டாட் ஹைட் இதுக்கு, இது ரைட் ஹேண்ட் சைடு. 6x எழுதிக்கிறோம். எழுதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க, என்ன செய்யணும்? பிராக்கெட்ல உள்ளது முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? எஃப் டாட் ஜி. சரிதானா? அப்ப முதல்ல பிராக்கெட் உள்ள கண்டுபிடிக்கணும் எஃப் டாட் ஜி. அந்த பிராக்கெட் முன்னாடி இருக்கு, ஆபத்துக்குங்க. அது எஃப் டாட் ஜி எப்படி எழுதணும்? முதல்ல எஃப் வெளியே போட்டுக்கணும், பிராக்கெட் போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் போட்டுக்கணும். பட்டாச்சா?
இந்த எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன, இந்த ஜி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன விடை, இந்த விடையை இதுக்குள்ள போடும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கிட்ட வந்து ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ். சரிதானா? இப்போ எல்லாரும் என்ன விளங்கிக்கணும், இந்த உள்ளே போட்டதுக்கப்புறம் இது என்ன சார்பு ஆயிடுச்சு, உள்ளே போட்ட நம்பர் எந்த சார்புக்குள்ளே வந்துருச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்புக்குள்ளே வந்துருச்சு. அதாவது ஒரு சிவப்பு கலர் சாயத்தில் வெள்ளை கலர் துணியை முக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அந்த சிவப்பு கலர் சாயமானது அந்த வெள்ளை கலர் துணியில் ஏறிடும். அப்போ அந்த வெள்ளை கலர் சிவப்பு கலர் சார்ந்து அந்த வெள்ளை கலர் துணியானது சிவப்பு கலர் சாயமாக மாறிடுச்சு. அப்போ அதே மாதிரி தான் இந்த உள்ளே போட்ட நம்பரு அந்த ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் என்பது எதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட, அந்த உள்ளே போட்ட அந்த எக்ஸை ரெண்டால் பெருக்கி அதோட எதை கூட்டணும், மூணை கூட்டணும். இப்போ உள்ளே போட்ட எக்ஸ் என்னது, இதுதான். அப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்காக இந்த விடை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், அதை ரெண்டால் பெருக்கணும். அப்போ ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸு அதோட எதை கூட்டுறேன், மூணை கூட்டுறேன். ஏன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஆயிடுச்சுலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் சார்புக்கு என்ன அர்த்தம், எக்ஸை ரெண்டால் பெருக்கி மூணை கூட்டணும். இப்போ ரெண்டை வச்சு ஒன்றை பெருக்கணும், இதையும் பெருக்கணும். அப்போ ஈர் ஒன்னா ரெண்டு, ஈ ரெண்டு நாலு எக்ஸு ப்ளஸ் எத்தனை, மூணு. அப்போ இதை ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா, ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ். இது என்ன சார்பு ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன சார்பு அப்படின்னா எஃப் டாட் ஜி என்ற சார்பு ஆயிடுச்சு. அப்போ எஃப் டாட் ஜி என்ற சார்புக்கு புதுசாக ஒரு சார்பை கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ அப்படின்னா அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ். நல்லா கவனிச்சிருங்க, அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ் புது சார்பு இது, சரியா? அப்போ இதுவரைக்கும் மூணு சார்பு தான் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸு ஹைட் ஆஃப் எக்ஸ். இப்போ புதுசாக அந்த கண்டுபிடிச்ச இந்த சார்பை இங்கே எழுதணும், எஃப் டாட் ஜி அப்படிங்கிற இந்த சார்பு அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ். இதில் செய்ய வேண்டியது நாலாவதாக இந்த சார்பை எழுதணும். அது ஏன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் முதல்ல ப்ராக்கெட் உள்ள கண்டுபிடிச்சோமா, அடுத்து என்ன இருக்கு, ஹைட் இருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் டாட் ஜி இதை கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னா ஹைட்ஸை சேர்க்குறோம். இப்போ எல்லாரும் நல்லா கவனிக்கணும், இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, எஃப் டாட் ஜி ப்ராக்கெட்டு. இப்போ இதை விரிச்சு எழுதும்போது இதை ஒன்றுமே செய்யக்கூடாது, இதை செஞ்சு முடிச்சிட்டோம். இதை ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதும், சரியா? சரி, இப்போ எஃப் டாட் ஜி ப்ராக்கெட்டு ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட, மூணு எக்ஸ். அதை ஹைஜாப் எக்ஸுக்கு பதிலாக மூணு எக்ஸ்னு போடுறோம். இப்போ எல்லாரும் நல்லா விளங்கிக்கணும், இதுவரைக்கும் ஒரு சார்பை தான் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மூணு எக்ஸ் என்பது எதுக்குள்ள நுழையுது அப்படின்னா, எஃப் டாட் ஜி என்ற சார்புக்குள்ள நுழையுது. அப்போ இது புது சார்பு, எஃப் ஆஃப் என்ற சார்பு ஒன்று இருக்கு, ஜிஆப் எக்ஸ். ஆனால் இந்த ரெண்டு சார்பும் சேர்ந்து புது சார்பு. இந்த மூணு எக்ஸுங்கிறது வெளியே உள்ளதான் சார்பு, அதை பொறுத்து தான் அமையும். வெளியே என்ன இருக்கு, எஃப் டாட் ஜி இருக்கு. அப்போ இந்த மூணு எக்ஸ் என்பது எஃப் டாட் ஜி என்ற புது சார்புக்குள்ளே நுழையிறதுனால, எஃப் டாட் ஜி என்ற சார்புக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த புது சார்புக்கு விட வந்து அஞ்சிலிருந்து அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ், எக்ஸை நாலால் பெருக்கி அஞ்சிலிருந்து கழிக்கணும்னு அர்த்தம். அப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு விட வந்து அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸு, எக்ஸுக்கு போல எத்தனை போடணும், மூணு எக்ஸை போடணும். அப்போ இதுக்கு விட வந்து அஞ்சு நான் மூணா மைனஸ் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சார்பாக வரும், அதை நல்லா கணக்கு, அடுத்த கணக்கு இதே கணக்கு தான், அதுலேருந்து வந்து கணக்கு பார்ப்போம். கணக்கை மாற்றிடாதீங்க, குழப்பிடாதீங்க. ஈஸியான ஒரு சார்பானது இன்னொரு சார்புக்குள்ளே போகும்போது அந்தந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம், அதை மட்டும் கவனத்தில் கொண்டா போதும். கடைசியாக உள்ள கணக்கு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி
ரெண்டு நாள். இங்க ரெண்டு சார்பு தான், ஆனா மூணு சார்புடைய சேர்ப்பா கொடுத்துருக்கான். மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்னு, ஜி ஆஃப் எக்ஸ் டு எக்ஸ் பிளஸ் மூணு ஆகியவை இரு சார்புகள் எனில் ஜி டாட் எஃப் டாட் ஜி சாரி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. இந்த ரெண்டும் சமம்னு அவன் என்ன செஞ்சுட்டான் சொல்லிட்டான் அப்படின்னா எக்ஸ் எக்ஸுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டான். அந்த கணக்கை செய்யற வந்து ரெண்டு விதமா கரெக்டா தான் செய்யணும், உழப்பாம செய்யணும். ஃபர்ஸ்ட் லெப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். லெப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி இருக்கு. சரிதானா? சரி, நம்ம என்ன செய்யலாம்? மொத்தமாகவும் செய்யலாம், தனித்தனியாகவும் செய்யலாம், தப்பு கிடையாது. அப்போ முதல்ல ஜியை வெளியே போட்டுக்கணும். டாச்சா எஃப் ஆஃப் போட்டுக்கிடுங்க, அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல இதுலேருந்து வரணும். இதை வச்சு ஒரு ப்ராக்கெட்டு, அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஜி. இந்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யணும்? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல என்ன விட, மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா, இதை இதில் போடணும். கோழி என்ன இருக்கு? ஜி இருக்கா? ஜி ப்ராக்கெட் எஃப் ஆஃபா ப்ராக்கெட். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கான விடை தான் இந்த இருக்கு. எத்தனை? மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்று. சரியா? ப்ராக்கெட். இப்போ யோசிங்க, இந்த மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்று எதுக்கு முன்னாடி இருக்கு? எஃப்க்கு முன்னாடி. அப்போ அது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பாயிடுச்சு. அதுக்கு விடை என்னது? உள்ள என்னால இருந்தாலும் இந்த மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்று எதுக்குள்ள நுழைஞ்சிருச்சு? எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட, உள்ள நம்பரை மூணால பெருக்கி ஒன்று கூட்டணும். அப்போ உள்ள உள்ள நம்பர் இந்த நம்பரை மூணால பெருக்கணும், மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்று. அதுக்கப்புறம் எதனை கூட்டணும்? ஒன்று கூட்டணும், பிளஸ் ஒன்று. இப்போ ஜி ஆஃப் இந்த மூணை வச்சு இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். மூணா ஒம்பது எக்ஸ் பிளஸ் மூணா மூணு, இங்க ஒரு ஒண்ணு இருக்கு, அப்ப நாலாயிரம். சரியா? இப்போ இத கவனிங்க, இத கவனிங்க, இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் என்ற சார்பாயிடுச்சு. உள்ள என்னதான் இருந்தாலும் அது வந்து எந்த சார்புக்குள்ள நுழைஞ்சிருச்சு? ஜி ஆஃப் எக்ஸுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஜி ஆஃப் எக்ஸுக்குள்ள நுழைஞ்சா என்ன அர்த்தம்? அந்த உள்ள எக்ஸோட எதை கூட்டணும்? மூணை கூட்டணும். அப்போ இது ஜி ஆஃப் எக்ஸின் சார்புக்கு விட வந்து உள்ள எக்ஸ் என்னது? ஒன்பது பிளஸ் ஒன்பது எக்ஸ் பிளஸ் நாலு. அதோட எதை கூட்டணும்? மூணை கூட்டணும், பிளஸ் மூணு. அப்போ ஒன்பது எக்ஸ் பிளஸ் நாலு, ஒன்பது எக்ஸ் பிளஸ் நாலே மூணை கூட்டினா எத்தனை? ஏழு. இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்குவோம். இது எதனோட விட? இதனோட விட. ஒன்பது எக்ஸ் பிளஸ் ஏழு, இது இதனுடைய இந்த சைடில் உள்ள விட. இந்த இருக்குல்ல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி சார் வழங்கிக்கிறது? அப்போ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை ஒழுங்காக கவனித்து செஞ்சாலே ரொம்ப ஈஸி கணக்கு. கொஞ்சம் குழப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். ஆனால் குழப்பிற மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த இடத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இப்படி இருக்கா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடைசியிலேருந்து ப்ராக்கெட் போட்டு வரணும். இந்த கணக்கை இங்கே ஒரு ப்ராக்கெட்டு, அப்புறம் இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டோமா? எஃப் ஆஃப் ப்ராக்கெட்டு ஜி ஆஃப் ஒரு ப்ராக்கெட்டு. இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட? இந்த இருக்கு. இந்த எக்ஸ் பிளஸ் மூணு இதுக்கு பதிலாக போடணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸு கூட வந்து எக்ஸ் பிளஸ் மூணு. இப்போ மாணவர்கள் நல்லா கவனிக்கணும், இந்த எக்ஸ் பிளஸ் மூணு எதுக்குள்ளே நுழையுது? ஜிக்குள்ளே நுழையுது. அப்போ அந்த எக்ஸ் பிளஸ் மூணு ஜி ஆஃப் எக்ஸ் என்ற சார்பாக மாறிடுச்சு. அப்போ வெளியே உள்ள எஃப் அப்படி போடுங்க. இதற்கான விடை போடும்போது ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட? உள்ள உள்ள எக்ஸ் அப்படி எழுதி மூணை போட்டு. இது உள்ள உள்ள எக்ஸ், இது மட்டும் எக்ஸ் இல்லை, உள்ள உள்ள எல்லாமே எக்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் மூணு
அதோட எதை கூட்டணும், மூணை கூட்டணும். அப்ப என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் பிளஸ் ஆறுன்னு ஆயிடுச்சு. இந்த எக்ஸ் பிளஸ் ஆறு எதுக்குள்ள நுழையுது, எஃப்க்குள்ள நுழையுது. அப்ப எஃப்க்குள்ள நுழைஞ்சா என்ன அர்த்தம், அந்த எஃப்க்குள்ள நுழைஞ்சா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம், உள்ள உள்ள எக்ஸ் மூணால பெருக்கி ஒன்னை கூட்டணும். உள்ள உள்ள எக்ஸ மூணால பெருக்கி ஒன்னை கூட்டணும். உள்ள உள்ள எக்ஸ் என்னது, இங்க எக்ஸ் பிளஸ் ஆறு, அதை மூணால பெருக்கி ஒன்னை கூட்டணும். அப்போ அடுத்த ஸ்டெப் கவனிங்க, இதுக்கான விடையானது உள்ள உள்ள இது எக்ஸ் பிளஸ் ஆறு எஃப்க்குள்ள நுழைஞ்சதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன விட, உள்ள உள்ள எக்ஸ் மூணால பெருக்கி ஒன்னை கூட்டணும். அப்போ உள்ள உள்ள எக்ஸ் எத்தனை, எக்ஸ் பிளஸ் ஆறு, அதை மூணால பெருக்கி ஒன்னை கூட்டணும். மூணை கொண்டு பெருக்கும் மூணு எக்ஸ், மூணு இண்டு எக்ஸ் மூணு எக்ஸ் பிளஸ் மூ ஆறு பதினெட்டு, பதினெட்டு ஒன்றையும் கூட்டினா பத்தொம்பது. இது ஈக்குவேஷன் ரெண்டு. இந்த ரெண்டும் என்ன செஞ்சுருக்கான், சமம்னு சொல்லியிருக்கேன் கணக்கில். அப்படி சமம்னு சொன்னா எக்ஸினுடைய மதிப்பை கேட்டிருக்கான். அப்போ கணக்கின்படி மூணு எக்ஸ் பிளஸ் பத்தொன்பதும் ஒன்பது எக்ஸ் பிளஸ் ஏழும் சமம். இந்த இருக்குல்ல அந்த சைடில் உள்ளது ஒன்பது எக்ஸ் பிளஸ் ஏழும் சமம். இப்போ எக்ஸினுடைய மதிப்பை ரெண்டு சமப்படுத்தினா எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்பது எக்ஸ் தான் பெரிய எக்ஸ், மூணு எக்ஸ் சின்ன எக்ஸ். அப்போ பெரிய எக்ஸின் பக்கம் சின்ன எக்ஸை கொண்டு வந்துடணும், நம்பரை அந்த சைடு கொண்டு போயிடும். அப்போ ஒன்பது எக்ஸ் இந்த மூணு எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும், மைனஸ் மூணு எக்ஸ்ன்னு ஆயிரும். சரியா, இந்த பக்கம் எக்ஸ் என்ன இருக்கு, பத்தொம்பது. இந்த பிளஸ் ஏழு அங்கே வந்தால் என்ன ஆயிரும், மைனஸ் ஏழுன்னு ஆயிரும். அப்போ ஒன்பது எக்ஸில் மூணு எக்ஸை கழிச்சா ஆறு எக்ஸ் சீக்குவல் டு பன்னிரெண்டு. பத்தொம்பதுலேருந்து ஏழை கழிச்சா பன்னெண்டு. நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். அங்கே பெருக்கக்கூடிய ஆறு அந்த பக்கம் போனால் வகுப்பு, அந்த பக்கம் கேட்கல பன்னெண்டு. அப்போ எக்ஸ் சீக்குவல் டு பன்னிரெண்டு பை ஆறு, ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு. எக்ஸோட விட எத்தனை அப்படின்னா ரெண்டு. அப்போ இந்த கணக்கில் நம்ம செய்ய வேண்டியது சார்புடைய சேர்ப்பு கணக்கில் எந்தெந்த சார்பு எப்படி எப்படி சேர், எந்த சார்புக்குள்ளே எந்த நம்பர் நுழைஞ்சா அந்த சார்புக்குள்ளே விட போடணும். இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு, எக்ஸுக்கு விட விட வந்து ரெண்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ உங்க புக்கில் இந்த எடுத்துக்காட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு சில சார்புகளுக்கான வரைபடங்களை கொடுத்துருக்கான், எந்தெந்த சார்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம வந்து படம் மட்டும் இதில் கணக்கெலாம் கிடையாது, நேரிய சார்பு, இருபடி சார்பு, முப்படி சார்பு, தலைகீழ் சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணும். ஒரு படத்தை பார்த்த உடனே இது என்ன சார்பு அப்படின்னு பார்க்கலாம். நேரிய சார்புனா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஒய் சீக்குவல் டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு, ஒய் சீக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு படிச்சிருப்போம். அதை நேரிய சார்புன்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சார்பு நம்ம எப்பவுமே எப்படி செய்யலாம், யாவும் இருக்கு அவங்களுக்கு சார்பு வரைபடமா வரையலாம், வரையலாம்ல. வரைபடமா வரையும் போது எந்த சார்பையெல்லாம் வரைபடமா வரைஞ்சா ஒரு நேர்கோடு கிடைக்குதோ அந்த சார்புக்கு நேரிய சார்பு. எந்த சார்பாலாம் வரைபடமாக வரைஞ்சால் பரவளையம் கிடைக்குதோ இந்த மாதிரி யூ வடிவில், அது இருபடி சார்பு. சரியா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை, ஒவ்வொரு சார்புக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கு. நேரிய சார்புனா நேர்கோடு, இருபடி சார்புனா பரவளையம். அப்புறம் அப்படி ஒவ்வொரு சார்புக்கும் ஒரு ஒரு வளைவரை இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு. அந்த சார்பை, அந்த வடிவத்தை பார்த்து இது என்ன சார்புன்னு சொல்ல போகிறோம். சரியா, இப்போ உதாரணமாக நேரிய சார்பு லீனியர் ஈக்குவேஷன். இந்த சமன்பாடு எஃப்சிக்குவல் எஃப் இஸ்ட் ஆர் இஸ்ட் ஆர் ஆர் ஆறு ஆறுலேருந்து ஆறுக்கு என்ற சார்பானது எஃப் ஆஃப் எம்எக்ஸ் பிளஸ் சி ஒய்சிக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் சின்னம்னா இந்த மாதிரி வடிவத்தில் இருந்தால் அந்த சமன்பாடு, அந்த சார்பினுடைய வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நேர்கோடா. அப்போ அது என்ன சார்பு, நேர்கோடா இருந்தால் என்ன சார்புன்னு சொல்லியிருக்கோம், நேரிய சார்பு. அந்த சார்பினுடைய சமன்பாடு வந்து எக்ஸினுடைய அடுக்கு வந்து ஒன்றா இருக்கும், எக்ஸினுடைய அடுக்கு ஒன்று. எந்த சார்புலாம் எக்ஸினுடைய எந்த சமன்பாடுலாம் எக்ஸினுடைய அடுக்கு ஒன்றா இருக்கோ அது கண்டிப்பாக நேரிய சார்பாடு. உதாரணமாக அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு, இல்லை எக்ஸினோட வரைக்கும் கவனிங்க ஒன்று. அப்போ எக்ஸினோட அடுக்கு ஒன்றா இருந்தால் அது நேரிய சார், அதனுடைய வரைபடம் கண்டிப்பாக நேர்கோடாக தரும், இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. சரிதானா, சரி. அடுத்தது
தலைகீழ் சார்பு. எஃப்எக்ஸ் என்ற சார்புக்கு மைனஸ் எக்ஸ்னு வருது. அப்போ அந்த சார்பு எப்படி வரும்னா, போன கணக்கெல்லாம் எப்படி வந்துச்சு, இங்க இருந்து கீழே இருந்து மேல் நோக்கி போச்சு, பிளஸ் எக்ஸா இருந்தா. இங்க வந்து மைனஸ் எக்ஸா இருந்தா மேல இருந்து எங்க வருது அப்படின்னா கீழ் நோக்கி வருது. இது தலைகீழ் சார்பு, இதுவும் நேரிய சார்பு தான், ஆனா எங்க வருது அப்படின்னா மேல இருந்து கீழ் நோக்கி வருது. மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்பு. இப்ப இந்த சார்பு என்ன அப்படின்னா, ஒரு சார்புல வரக்கூடிய எல்லா நம்பரும் பிளஸ் நம்பரா தருக்கு. ஒரு சார்புல மைனஸ் நம்பரை போட்டா விட பிளஸ் வருது, பிளஸ் நம்பரை போட்டாலும் விட பிளஸ் வருது. அப்போ அந்த சார்புக்கு கீழே எதுவும் வராது, வி ஷேப்ல வரும். அப்ப மைனஸ் நம்பர் வராம பிளஸ் நம்பரா கிடைச்சா அதுக்கு பேர் மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்பு. அது எந்த வடிவத்தில் வரும் அப்படின்னா, அந்த மாதிரி வி வடிவத்தில் வரும். அதாவது மைனஸ் நம்பரை ஒரு சார்புக்குள்ள உள்ள நுழைச்சி அதுக்கு விட வந்து பிளஸ் நம்பரா வரும், நாலுன்னு வச்சுக்கிடும். பிளஸ் ரெண்டு நுழைச்சாலும் விட வந்து நாலுன்னு வரும். இந்த சைட்ல மைனஸே வரல அப்படிங்கும் போது, மைனஸ் வந்தா தானே கீழ் நோக்கி வரும். அப்ப மைனஸ் வராம பிளஸ் வரதுனால அது வந்து மேல அந்த முதல் கால் பகுதி ரெண்டாவது கால் பகுதியில அமையும். அந்த சார்புக்கு என்ன பேர் அப்படின்னா மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்புன்ற கணக்குல விடையில என்ன வராது, மைனஸ் நம்பரே வராது. அதை சார்பு வரைபடமா வரையும் போது ஒன்னாவது கால் பகுதி மிகை மட்ட, அதாவது பிளஸ் கால் பகுதியில் மட்டும்தான், ஒன்னாவது கால் பகுதி ரெண்டாவது கால் பகுதியில் மட்டும்தான் அமையும். அது வந்து மூணு நாளுக்கு என்ன செய்யாது, வராது. அடுத்தது இருபடி சார்பு. ஒரு சார்பினுடைய எக்ஸில் எக்ஸினுடைய அடுக்கு ரெண்டுன்னு வந்துட்டாலேயே அது இருபடி சார்பு. அதனுடைய வளைவரை எப்படி இருக்கும் அப்படின்னா பரவளையமா இருக்கும். ஒன்று மேல் நோக்கிய பரவளையமா இருக்கும், இல்லாட்டா கீழ் நோக்கிய பரவளையமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது மேல் நோக்கிய பரவளையும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா கீழ் நோக்கிய பரவளையும். அப்போ இருபடி சார்பினுடைய வரைவரை வரைபடம் எப்படி இருக்கும், யூ வடிவத்தில் இருக்கும். நேரிய சார்புக்கு வரைபடம் எப்படி இருக்கும், நேர்கோடா இருக்கும். அப்ப மேல் நோக்கி கீழ் நோக்கி. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு பொருள் புயிர்ப்பிசையின் காரணமாக கடந்து செல்லும் பாதை இருபடி சார்பாக அமையும், இது ஒன்றுக்கொன்றானது அல்ல ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரையிலிருந்து ஒரு பொருளை எரியிடும், அது என்ன செய்யும், மேல் நோக்கி போய் கீழே போகணும். ஏன் கீழே விழுந்துச்சு, பூமியை பிடிச்சி கிடக்குது. அப்ப தரையிலிருந்து ஒரு பொருளை எரிஞ்சு எரிஞ்ச உடனே அது என்ன பாதை, என்ன பாதையை மேற்கொள்ளி பாருங்க, பரவளை. இப்போ பரவளையம்னா என்ன நடக்கும், அப்போ அது இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுக்கு தானே பரவளையமா இருக்கும். அது ஒன்றுக்குண்டான சார்பா இல்லையான்னு கேட்டிருக்கான், அல்லதுன்னு சொல்லியிருக்கான். ஏன் சொல்லணும், ஒன்றுக்கான ஒன்றுக்குண்டான சார்புக்கு என்ன டெஸ்ட்டு, அந்த பரவளையத்தை நோக்கி கிடைமட்ட கோடு வரைஞ்சா அது ஒரு இடத்துல வெட்டணும், ரெண்டு இடத்துல வெட்டுச்சுன்னா அது ஒன்றுக்குண்டான சார்பு அல்ல. அப்போ இங்கே ரெண்டு இடத்துல வெட்டுது, அது ஒன்றுக்குண்டான சார்பு அல்ல, சரிதானா. அடுத்து முப்படி சார்பு. முப்படி சார்புனா என்ன அப்படின்னா, ஒரு சமன்பாட்டில் அதனுடைய அடுக்கு எக்ஸ் வரக்கூடிய எக்ஸினுடைய அடுக்கு மூணாக இருந்தால், இங்கே பாருங்க எக்ஸினுடைய அடுக்கு மூணாக இருக்கு, அதுக்கு பேர் என்ன பேர், கணச்சார்பு அல்லது முப்படி சார்பு. அதனுடைய பரவளையம் எப்படி அமையும்னா இந்த மாதிரி வரும், இப்படி வந்து இப்படி போகும், இந்த மாதிரி. இது முப்படி சார்பு. இப்போ இந்த கணக்கு கவனிங்க, ஒய் சிக்கல்டு எக்ஸிக்யூ அடுக்கு எத்தனை, மூன்று அடு படி வந்து மூணு. அப்ப அதனுடைய சார்பு முப்படி சார்பு, அது இந்த மாதிரி தான் அமையும். அடுத்து தலைகீழ் சார்பு. தலைகீழ் சார்புனா எக்ஸ ஒண்ணுக்கு கீழே போடும், ஒன்னு போய் எக்ஸ்னு போடும். எக்ஸ ஒன்னு போய் எக்ஸ்னு போடும் போது இந்த பாருங்க, எக்ஸ ஒன்னு போய் எக்ஸ்னு போடும் போது அது தலைகீழ் சார்பு. அதனுடைய பரவளை எப்படி வர வரைபடம் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வரும், இங்கேயும் இங்கேயும் வரும். இது நேர்மறை சார்புல தலைகீழ் சார்புல படிக்க போறியா, சரியா. இது தலைகீழ் சார்பு, இது ஒண்ணு, இது இப்படி இருக்கும், இது இந்த மாதிரி தலைகீழா இருக்கும். அடுத்தது மாறிலி சார்பு. அது என்ன சார், மாறிலி சார்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆமாம் இருக்கா, மாறிலி சார்புன்னு ஒரு இது படுத்திருக்கோம். எக்ஸுக்கு ஒன்று ரெண்டு மூணு, இங்கே வந்து அஞ்சு, ஒன்று வந்து அஞ்சோட தொடர்பு கொள்ளுது, ரெண்டு அஞ்சோட தொடர்பு கொள்ளுது, மூணு அஞ்சோட தொடர்பு கொள்ளுது, சரிதானா. அப்போ ஒரு மதிப்பகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வீச்சகத்தில் துணை மதிப்பத்தில் ஒரு மாறாத உறுப்புடன் தொடர்பு கொள்ளுமாயின் அது என்ன பேரு, மாறிலி சார்பு. இதுக்கு படம் எப்படி வரையலாம், எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச், எக்ஸில் ஒன்று, எக்ஸில் ரெண்டு, எக்ஸில் மூணு, இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இங்கே போடுவோம், இது அஞ்சு. அப்போ ஒன்றுக்கமா அஞ்சு இந்த இடம், ரெண்டு கமா அஞ்சு இந்த இடம், மூணு கமா அஞ்சு இந்த இடம்,
இணைச்சா நேர்கோடு கிடைக்கும். இது நேர்கோடு, அப்ப நேரிய சார்பா இல்ல, நேரிய சார்புங்கிறது இப்படி போகும், இப்படியோ இப்படியோ போகும், சரியா? நேர்கோட குறுக்கு முழுக்க போகும். ஆனா இது ஒரு மாறாத மதிப்போடு இணைகிறதுனால இந்த நேர்கோடு கிடைமட்ட போகும் போகும் அல்லது செங்குத்தா போகும், எக்ஸ்சத்துக்கு இணையா போகும் அல்லது ஒய்யத்துக்கு இணையா போகும். ஆனா நேரிய சார்பு எக்ஸ்சத்துக்கு ஒய்யத்துக்கு இணையா போவார், எக்ஸ்சத்துக்கு இணையாவோ ஒய்யத்துக்கு இணையா போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மாறிலி சார்புன்னு பேர், ஒரு மாறாத மதிப்போட தொடர்பு கொண்டு. அப்போ முதல்ல நேரிய சார்பு, அப்புறம் இருபடி சார்பு, முப்படி சார்பு, தலைகீழ் சார்பு, மாறிலி சார்பு, ஒவ்வொரு படத்தை பார்த்தோன்னே அது என்ன சார்புன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கணக்கு, இந்த விளக்கம், இந்த விளக்கம் புக்கில் இருக்கு, இந்த கணக்கு இந்த விளக்கத்தை புக்கில் செஞ்சு எழுதிக்கணும். எடுத்துக்காட்டு 1.9 to 1.24 வரைக்குள்ள விளக்கப்பட்ட கணக்குகளை கணக்கு நோட்டில், கிளாஸ் ஒர்க் நோட்டில் மாணவர்களை என்ன செய்ய எழுதிக்கணும். இதில் விளங்காத கணக்கை குறிப்பிட்டு கேளுங்க. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதுக்கான திரும்ப ஒரு வீடியோ தயார் பண்ணி அனுப்புவோம். மாணவர்கள் வந்து கணக்கு நோட்டில், கணக்கு கிளாஸ் ஒர்க் நோட்டில் எடுத்துக்காட்டு 1.19 to 1.24 வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும், சரியா? அப்புறம் விளக்கப்பட்ட அந்த சார்புடைய வரைபடத்தையும் புக்கில் என்ன செய்யணும், கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.